ஃபைனலாக ஹோண்டா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிபிஆர் 150R அப்படிங்கிற என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் வந்து பண்ண போகிறோன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிபிஆர் 150R எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஹோண்டாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோண்டா பார்த்திங்க அப்கமிங் நிறைய பெஸ்டான இன்ட்ரெஸ்டிங்கான பைக்ஸ் லான்ச் பண்ண போறாங்க. ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்காக இருக்கட்டும், ஸ்கிராம்பலர் பைக்காக இருக்கட்டும், க்ரூசர் பைக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செக்மெண்ட்லையும் பைக் வந்து அப்கமிங் லான்ச் பண்ண போறாங்க. பட் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச, நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக வாங்கி ரைட் பண்ண சிபிஆர் 150R அப்படிங்கிற சிங்கிள் சிங்கர் பைக் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் R15 டிரைவில் திரும்பவும் ரீலான்ச் வந்து பண்ண போகிறாங்க. இந்த பைக் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே இந்தியாவில் அஃபீஷியலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சிபிஆர் 150R இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1,80,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 180,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக 2,10,000 வரைக்கும் ஆன்ரோட் ப்ரைஸ் போயிடும். ஸோ 2,10,000 ஆன்ரோட் ப்ரைஸுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிபிஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்வின் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்போட வரப்போகுது, கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் அப் சீட் அதுவும் ஸ்பிட் சீட் வந்து இருக்குது, 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 mm, சீட்டோட ஹைட் 780 mm கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் இருக்குனாமிக்ஸ், கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளான ரைடிங் இருக்குனாமிக்ஸ்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் மற்ற ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் எடுக்கும்போது இதில் ரொம்ப ஃபார்வர்ட் லீனிங்காக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து உங்களால் ரைட் பண்ண முடியும். இது வந்து ஒரு ட்ராக் ஓரியன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் அப்படிங்கிறது நம்ம மைலேஜ் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. மேக்ஸிமம் 40 km/L தான் மைலேஜும் கொடுக்க முடியும். ஆனால் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 145+ வந்து இந்த பைக்கால் தாராளமாக போக முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ உங்களால் கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். டெஃபினட்டாக இந்த சிபிஆர் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா R15 மட்டும் இல்லாமல் கேடிஎம்மோட RC200, சுசுகியோட ஜிக்ஸர் SF மாடல், அதுக்கப்புறம் பஜாஜோட பல்சர் RS மாடல் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ரைவலாக இருக்க போகுது. அண்ட் இந்த CBR ஓட என்ன இன்ஜின் கான்ஃபிகரேஷன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இன்ஜின் கான்ஃபிகரேஷன் இந்த CBR 150R பொறுத்த வரைக்கும் 149cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 19 horsepower 14.8 Nm இந்த CBR வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் 6-speed கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்கு. டிராக்ஷன் கண்ட்ரோல்லாம் எதுவும் கிடையாது இந்த பைக்கில். இந்த பைக்கோட டயர் சைஸ் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே சமயம் வீல்ஸ்னு பார்க்கும்போது 17-inch அலாய் வீல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் யூஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸ், 43 mm ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரியரில் 7-step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஸ்விங்காமும் இந்த பைக்கில் இருக்குது, பைக்கோட ஸ்டெபிலிட்டிக்காக. ஸோ ஓவரால் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்ல பெஸ்ட்டான பைக்காக இருக்குது. லைட்டிங் செக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்வின் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஹசார்ட் வார்னிங் சுவிட்சும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், சிபிஆர் 150R டபுள் பேரலல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சவுண்ட் அப்படிங்கிறது எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீடிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது. இப்போது R15 Yamaha பார்த்தீங்கன்னா R3 MT03 எல்லாம் எப்படி இந்தோனேஷியாவிலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அப்படி இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா 1,80,000 இந்த பைக் பாசிபிளே கிடையாதுங்க. சோ 2,50,000 மேலே தான் இருக்கும். பட் மெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த பைக் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா நானும் வந்து யோசிக்கிறேன். ஸோ மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக 180,000 நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொரு 4-5 months வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஹோண்டா இந்த சிபிஆர் 150R இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. நல்ல கான்ஃபிகரேஷன் இருக்குது, பெஸ்ட்டு ப்ரைஸ் இருக்குது, சூப்பரான டிசைனில் கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த சிபிஆர் 150R பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ குட் டே.